எனக்கு வந்து முன்னாடி 1000 क्वेश्चन இருந்தது. இப்போ எந்த क्वेश्चन கிடையாது. நான் வந்து ஆல்ரெடி பூனாவுல இருக்கோம். மகாராஷ்டிரா. இந்த பொண்ணு வந்து தமிழே திக்கி திக்கி தான் பேசும். 5 மணி நேரம் உங்க கிளாஸ்ல உட்கார்ந்திருக்குனா அது அதிசயம் எனக்கு. இது வந்து நான் உங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு அப்புறம் வந்து எனக்கு எந்த क्वेश्चनமே கிடையாது. நீங்க மகாராஷ்டிரா வர மாதிரி இருந்தா எனக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எல்லாமே பண்ணி தரேன். எனக்கு 1000 क्वेश्चन இருந்தது. எந்த क्वेश्चन எனக்கு இது வேண்டாம் எல்லாம் எனக்கு தெரிஞ்சிருச்சு. ஒண்ணுமே இல்லன்றது புரிஞ்சிருச்சு. என் பொண்ணு 4 மணி நேரம் உங்க கிளாஸ்ல உட்கார்ந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். அண்ணா நான் வந்து இந்த எடிட்டிங் வர்க்லாம் பண்ணி உங்க வீடியோ வந்து எடிட் பண்ணி போடலாமா? உங்ககிட்ட தான் நம்பி தெளிவா தமிழ் பேசுறா. அப்ப ஹிந்தி சண்டை தான் நடக்கும் எங்க வீட்ல. ரொம்ப நன்றி தம்பி இந்த கிளாஸ் என்ன அட்டெண்ட் பண்ண வச்சதுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்ஸ் அண்ணா. குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். இந்த என்லைட்மெண்ட் சார்ந்து விஸ்டம் சார்ந்து, அதாவது என்லைட்மெண்ட்னா என்ன, இறைநிலையை உணர்தல், ஞானம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கிறது, ஞானத்தை சார்ந்த கல்வி மெய்யியல் கல்வின்னு சொல்லுவாங்க, மெய்ப்பொருளை உணர்தல்னு சொல்லுவாங்க, மெய் ஞானம்னு சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா தன்னை அறிந்து தன்னை அறிவதனால் தான் யார் என்று உணர்வதற்கு பின்னால் தான் யாருன்றத ஒரு மனுஷன் உணர்ந்துட்டான்னா அவன் இந்த அண்ட சராசரத்தையும் உணர்ந்துருவான். ஏன்னா இந்த அண்ட சராசரம் அப்படின்றத நீங்கள் பெருசாக பார்க்குறீங்க, ஆனால் அந்த அண்ட சராசரத்தோட ஒரு மினியேச்சர், ஒரு சின்ன உருவம் தான் நீங்கள் நான் எல்லாருமே. அப்படி இருக்கிறப்போ இப்போ நான் இப்போ உங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன் அப்படின்னா பல பேருக்கு என்ன மாதிரியான ஒரு கேள்வினா, நிறைய கமெண்ட்ஸில் பார்க்க முடியுது, மெயில் நிறைய அனுப்புகிறீங்க, சில பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, இப்படிங்க இப்படி பேசுகிறீங்கன்னு. இதை பற்றி ஆல்ரெடி டீட்டெயில்டாக ஒரு வீடியோ நான் பேசியிருக்கேன். உங்களுடைய மனம் ஒரு இடத்திற்கு வேகமாக சென்று விட வேண்டும். அந்த அனுபவம் நடக்கிறதுக்கு முன்னாடி டக்குன்னு போயிருச்சுன்னா புரிஞ்சுக்கலான்னு சொல்லியிருக்கேன். இன்னும் கூட சில பேர் அதை இன்னும் டீட்டெயில்டாக கேட்குறீங்க. இது ஒரு மாபெரும் ரகசியம். இது இருந்தாலும் ஓகே, உங்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த ஒரு மாபெரும் அனுபவத்தை ரொம்ப ஓப்பனாக ஷேர் பண்ணுறேன். இதை சில பேருக்கு நம்புகிற மாதிரி இருக்கலாம், சில பேருக்கு நம்பாத மாதிரி தோணலாம், ஆனால் இதுவே உண்மை, இதுவே சத்தியம். ஒரு காலத்தில் நானே கடவுள் நம்பிக்கை இல்லாமல் சுற்றிக்கிட்டு இருந்தவன் தான். கடவுள்னாவே அகெயின்ஸ்டாக பேசுவேன், எதுக்கு எடுத்தாலும் ஆப்போசிட்டாக பேசுறது ரொம்ப மோசமான ஆளுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா நமக்கு இந்த ஆறறிவு இருக்கு இல்லையா, ஓவராக கேள்வி கேட்கறது, லாஜிக் ஓவராக பார்க்குறது, கடவுள்னாவே ரொம்ப தப்பு தப்பாக நினைக்கிறது, தப்பு தப்பாக பேசுறது, இப்படி வாழ்ந்த ஒரு மனிதனுடைய அடிப்படையவே மாற்றிருச்சு, புரட்டி போட்டுருச்சு. ஏன்னா இப்படி வாழ்ந்த ஒருத்தன் இப்படி இப்போ இறைவா 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 குருவின் திருப்பாதம் சரணம், குருவின் திருவடிகள் சரணம், குருவே சரணம் ஒருத்தன் போறானா, எந்த அளவுக்கு அவனோட பேஸ்மெண்ட்டை ஆட்டி படைச்சிருக்கும் நீங்கள் பார்த்துக்கோங்க. நான்லாம் ஒன்றுமே கிடையாது, கண்ணாசனுக்கு மேலேயே நம்மளாம் ஒரு கடவுள் மறுப்பாளர், இல்லை மிக உயர்ந்த ஞானத்தில் இருந்தவங்க இருந்தவங்களாம் அதுக்கு முன்னாடிலாம் கடவுள் எல்லாம் ஃபுல்லாக மறுத்தவங்களாக தான் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப நான்லாம் ஒன்றுமே கிடையாது. இருந்தாலும் ஏன் அனுபவத்தை சொல்கிறேன், ஏன்னா என்கிட்ட இருந்து சொன்னால் தான் உங்களுக்கு அந்த நிலை ஈஸியாக புரியும், நீங்கள் அந்த நிலைக்கு ஈஸியாக வர முடியும். அந்த வகையில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தயவு கூர்ந்து இந்த நல்ல ஞானம் அடைஞ்சவங்க, அஷ்டமா சித்திகள் கை கூடினவங்க, சில மேஜிக் பவர்ஸ்லாம் வர்றவங்களை பார்த்தா ஏதோ அவங்களாம் ஏதோ தெய்வ பிறவி போல, தெய்வத்தின் குழந்தை போல, அவங்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் நடக்கும் அப்படின்லாம் நினைக்காதீங்க. தயவு கூர்ந்து அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வந்து குழந்தைத்தனமான ஒரு திங்கிங். ஏன் அப்படின்னா, இதனால் வரைக்கும் உங்களுக்கு சொல்லித்தரக்கு ஆள் இல்லை, தப்பு கிடையாது, இப்போ என்னோடய குருவின் வழிகாட்டுதல்னால இதெல்லாம் சொல்லி கொடுத்தே தீரணுன்றதுனால எல்லாத்தையும் ஓப்பனாக பேசுகிறக்கா வந்துட்டு இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க. இப்போ இந்த கலர் சட்டை போட்டு இப்படி நான் உட்காந்துருக்கேன் அப்படின்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்குது. இப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் அண்ட் ஒயிட்டு தான். எப்பயுமே அந்த ஒயிட்லேயே வெள்ளை வேஷ்டி, வெள்ளை சட்டை, வெள்ளை துண்டு எனக்கு இப்படி போகிறதா ரொம்ப பிடிக்கும். அதுக்கு சில ஆன்மீக ரீதியான காரணங்கள் இருக்குது. இருந்தாலும் ஏன் உங்களுக்காக தான் இப்போ நான் கலர் சட்டையை அதிகமாக நான் போட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன். என்ன ரீசன் அப்படின்னா, உங்களிலிருந்து வந்த ஒருத்தன் தாங்க நான், உங்களை மாதிரி இருந்தவன் தாங்க நான், உங்களை மாதிரி சாதாரணமாக சுற்றிட்டு இருந்தவன் தாங்க நான், மக்களோட மக்களாக ஒரு சாதாரண ஒரு தாய்க்கு, ஒரு சாதாரண ஒரு தகப்பனுக்கு, ஒரு சாதாரண ஒரு குழந்தையாக பிறந்து தான் இன்றைக்கி இந்த அளவுக்கு தெளிவை எனக்கு கொடுத்து பேச வச்சுருக்காங்கன்னா அது குருவின் கருணை தான். இது ஒவ்வொருத்தருக்கும் சாத்தியம், இது மாற்று கருத்தே கிடையாது. நீங்கள் அதனால் தயவு கூர்ந்து ஏதோ இந்த ஞானம் அடைஞ்சவங்க, என்லைட்டன் பீயிங்ஸு, சில சக்திகள்லாம் வந்தவங்கலாம் பார்த்து இது அவங்களுக்கு மட்டும்தான் நடக்கும், வேறு யாருக்குமே நடக்காதுன்னு நினைக்காதீங்க. இது உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, ஒரு கரண்ட் கம்பி போகுதுன்னு வச்சுக்கோங்க, நல்ல ஒரு 1000 வாட்ஸ் கரண்ட்டு போகிற கம்பியில் பைத்தியகாரம் போய் தொட்டாலும் கரண்ட் அடிக்கும், திருடம் போய் தொட்டாலும் கரண்ட் அடிக்கும்,
நல்லவன் போய் தொட்டாலும் கரண்ட் அடிக்கும், யார் தொட்டாலும் கரண்ட் அடிக்கும், ஷாக் அடிக்கத்தான் செய்யும். அது போலதான் இந்த ஞானம் என்பது அனைவருக்கும் சாத்தியமான ஒன்று. அதனால ரொம்ப பிரமிச்சு பார்க்காதீங்க, இதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது, ரொம்ப அசால்ட்டா கிடைச்சிடும். இதுக்கு உண்டான பேஸ்னு ஒரு சில விஷயம் இருக்கு, அதை உடைச்சிட்டேன் அப்படின்னா அதுக்கு அது நான் டக்குன்னு ஓவர் த வீடியோ உடைக்கிற மேட்டர்ல ஆரம்பத்துல இருந்து கடைசி வரைக்கும் சொன்னாதான் அது கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு புரியும். அதை நான் கிளாஸ்ல வந்து கிளியரா நான் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வச்சிடறேன். அதுக்கப்புறம் நீங்க எங்கேயும் போகணுன்ற அவசியமே கிடையாது. அந்த ஞானம் என்பது தேடி தேடி நீங்கள் எதையோ போய் பிடிக்கிற விஷயம் கிடையாது, அந்த கணக்கு கிடையாது. ஞானத்தோடு தான் இறைவன் உங்களை அமைச்சிருக்கான். இதை நான் விளையாட்டுக்கு சொல்லலை. நீங்கள் பிறக்கும் போதே அந்த ஞானத்தன்மையோடு தான் பிறந்திருக்கீங்க, அந்த புனிதத்தன்மையோடு தான் இருந்திருக்கீங்க. அந்த எதுவுமற்ற நிலைன்ற அந்த நிலை இருக்குது பார்த்தீங்களா, பரிசுத்தமான நிலை, அந்த தன்மையில் தான் பிறந்திருக்கீங்க. ஆனால் வளர 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 அறிவு என்பது மேலோங்க 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 ஞானம் என்பது குறைந்து விட்டது. ஞானம் ஒரு கட்டத்துக்கு மேலே காணாமே போயிடுச்சு. இப்போ எல்லாரும் ஃப்ரண்ட்டில் நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கீங்க வேகமாக, பேக்கில் நோக்கி ஓடுற வித்தை என்னன்றது புரிஞ்சு இந்த மனசை கையாளுற வித்தையை கற்றுக்கிட்டு மனசு எப்படின்றதை புரிஞ்சுக்கிட்டு பேக்கில் ஓட ஆரம்பிச்சிட்டிங்கன்னா இந்த வாழ்க்கையோட அடிப்படையே மாறிடும். நான் என்ன பேசுறது, எனக்கு மேலே பேசுவீங்க நீங்கள். அவங்க அவங்க அறிவுக்கு தகுந்தா போல இன்னைக்கு நீங்க பேசிக்கிட்டு இருக்கீங்க இல்லையா, அது போல அவங்கவங்க ஞானத்திற்கு தகுந்த மாதிரி உலகத்தின் பல ரகசியங்கள் புரியும். இன்னொன்னு புரிஞ்சுக்கோங்க, ஞானம் அடைந்த எல்லாருக்கும் எல்லாமே தெரிஞ்சிருன்றது ஞானம் கிடையாது. எனக்கு எதுவுமே தெரியலன்றதுதான் ஞானம். அப்புறம் எப்படி பண்ணி இவ்வளவு நேரம் பேசுறேன்னு கேட்டா அங்கதான் சூட்சமே இருக்கு. இது ஒரு மாபெரும் அனுபவ ரகசியம், ஓப்பனாவே சொல்றேன், கவனிங்க. மனதின் வேகம் குறையும் போது, மனதின் ஓட்டம் குறையும் போது இந்த மைண்ட் இருக்கு பாத்தீங்களா, இது தனக்குள் பார்த்து செயல்பட ஆரம்பிக்கும். அப்ப அந்த சூழ்நிலையில நீங்க சும்மா இருந்தாவே போதும், எதுவுமே பண்ண வேணாம், உங்களுக்கு பல ரகசியங்களை இந்த தலைக்குள்ள கொண்டு வந்து இறக்குவாங்க. அது அது ஒரு 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 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நடக்கும், அது ஒரு ஃப்ளாஷ்ல நடக்கும். அது அப்படியே ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டே இருப்பேன், வேலை பார்த்துக்கிட்டே இருக்க அப்படியே நின்றுவேன், ஒரு 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 1000 விஷயம் 2000 விஷயம் அப்படியே இறங்கும் தலைக்குள்ள, ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ்ல நடந்து போயிடும். அது ஓவர் த செகண்ட் அப்படி நடந்து போயிடும். நம்ம உட்காந்து திங்க் பண்ண அவ்வளோ அர்த்தங்கள் அதில் புரிஞ்சிருக்கும், அவ்வளோ விஷயங்கள் நம்ம தெரிஞ்சிருப்போம். ஏதோ ஒரு விஷயம் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம், சாப்பிட்டுக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் இருக்கும், அடுத்த செகண்ட் சாப்பிட்டு கையை கீழே இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300-400 விஷயம் உங்கள் தலைக்குள்ளே இறங்கியிருக்கும். அப்படியே நீங்கள் ஏதோ பைக் ஓட்டிட்டு போகிற மாதிரியே தான் இருக்கும், பைக் ஓட்டிட்டு போக போக ஏகப்பட்ட விஷயம் உங்கள் தலைக்குள்ளே இறங்கியிருக்கும். இதெல்லாம் எப்படி நடக்குன்றீங்க, அந்த விஷயத்தை நீங்கள் எங்கே பேசுங்கனாலும் மிரண்டு போவாங்க, மெய் சிலிர்த்து போயிடுவாங்க. இப்போ இத்தனை பேர் நீங்கள் பார்த்து பேசுறீங்கன்னா எனக்கு எந்த புக்கு படிக்கிற பழக்கமும் கிடையாது, பழக்கமே கிடையாது. ஏதாவது ரொம்ப ரேராக ரொம்ப பிடிச்ச புக்கு ஏதாவது படித்தாதான் உண்டு. ஆனால் 1-2 புக்கு படித்தவங்க எப்படி இவ்வளோ தூரம் பேச முடியும்? அதனால தான் சொல்கிறேன், இது நான் பேசும் பேச்சல்ல, உங்கள் மனமே உங்களுக்கு குருவாக மாறும், நான் உங்களுக்கு வழிகாட்டி மட்டுமே. ஒரு மிக உயர்ந்த சர்க்குருவோட அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு. சர்க்குருநாதர் நான் சொல்கிறது, சர்க்குருநாதரின் உங்களுடைய குருவினுடைய அருள் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா அவருடைய வழிகாட்டுதலின் பேரில் அடிப்படையில் அந்த ஏபிசிடி ஐ கற்றுக்கிறீங்களா, அந்த மாதிரி இப்போ நான் சொல்லிக் கொடுக்குறதுலாம் இதெல்லாம் கற்றுக்கிட்டிங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே என்னோடய சப்போர்ட்டே உங்களுக்கு தேவையில்லை. நான் வந்து இது சரி இது தவறுன்னு சொல்கிறதுக்கு மட்டும்தான் இருப்பேன். ஒரு கட்டத்துக்கு மேலே அதுவே உங்களுக்கு புரிய ஆரம்பிச்சிடும், உங்கள் மனமே குருவாக மாதிரி உங்களுக்கு வழி நடத்தும். இதுதாங்க சூட்சமோ. ஸோ ஸோ யாரையுமே பார்த்து பிரமிக்காதீங்க, பெரிய அளவு பார்க்காதீங்க, சாதாரண விஷயம், உங்களாலையும் முடியும். அந்த எல்லா ரகசியத்தை எல்லா வித்தையும் சொல்லித்தரேன். ஸோ பிரமித்து பார்ப்பதற்கு எதுவுமே கிடையாது, உங்களால் நிச்சயமாக முடியும். உங்களால் இந்த ஞான நிலைக்கு, நீங்கள் மறந்த ஞான நிலைக்கு மறுபடியும் உங்களால் செல்ல முடியும். வார்த்தையை கவனிங்க, புதுசாக போய் ஞான நிலையை தேடி போடுறது கிடையாது, நீங்கள் மறந்து நீங்கள் தவிக்க விட்டு விட்டு சென்ற அந்த ஞான நிலையை மறுபடியும் சென்று உங்களால் அடைய முடியும். எங்கேயோ இருக்கீங்க இப்போ, மறுபடியும் ரிவர்ஸில் வரணும். நீங்கள் அந்த நிலைக்கு நீங்கள் தயார்னா அந்த விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். கூடிய விரைவில் அதற்கு உண்டான ஒரு கால சூழ்நிலையில் உங்கள் அனைவரையும் வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெறும் ஐடியா மட்டும்தான் என்னோடது, மக்கள் நல்லா இருக்கணும் அப்படின்றது. அந்த ஐடியாவுக்கு உண்டான மெட்டீரியலைஸ் பண்ணக்கூடிய விஷயங்கள், நன்கொடைகள் கொடுக்கக்கூடியது எல்லாமே நீங்கள் தான். நீங்கள் இல்லாமல் இது சாத்தியமே இல்லை. பல உயிர்கள் பசியாறப்போது அந்த வேலைகள் தினமும் போயிட்டுருக்கு. எல்லாரும் சொல்வது போல் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்பது உங்களது வாழ்வில் அனைத்து செல்வங்களையும் அனைத்து புண்ணியங்களையும் தேடித்தரக்கூடிய மாபெரும் ஆற்றல் மிக்கது. சிவானந்தர் சொல்லியிருக்கிறாரு, வள்ளலார் சொல்லியிருக்கிறாரு, அகத்தியர் சொல்லியிருக்கிறாரு, போகர் சொல்லியிருக்கிறாரு, எல்லா சித்தர்களும் சொல்லக்கூடிய விஷயம் அதுதான். ஸோ புண்ணியத்தை சம்பாதிங்க, உங்களோட வாழ்க்கை சுபிட்சமாக மாறும். 1 ரூபாயாக இருந்தாலும் அது நிச்சயமாக அதற்குண்டான புண்ணிய பலன் உங்களை வந்தே தீரும், உங்களை வந்து நிச்சயமாக அடையும் என்பதை சொல்லிக்கொண்டு, வீடியோக்கு கீழே டெஸ்கிரிப்ஷனில் எந்த அக்கௌண்ட்டுக்கு பணம் அனுப்பணும், நன்கொடை அளிக்கணும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்கோம். வாழ்க வளமுடன், குருவே சரணம்.